ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி வனிதா விஜயகுமாருக்கும் பீட்டர் பாலுக்கும் புட்டுக்குச்சி சொல்லிட்டு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக பரவி விடுறதுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா பரபரப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லிட்டு இந்த வீடியோவில் செம்ம டீட்டெயிலாக வெறித்தனமாக பார்க்கலாங்க. வாங்க வனிதா இப்போ ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் பீட்டர் பாலுக்கும் புட்டுக்குச்சின்னு சொல்லலை புட்டுக்கலைன்னு சொல்லலைங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் மாதிரி ஒரு பேரகிராஃப் மாதிரி ஒன்று எழுதி போட்டிருக்காங்க. அதை படித்து அதோட மீனிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும் போல இருக்கு. ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் மேட்ரு. இப்படி ரெண்டு கடத்தனமாக கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் பீட்டர் பாலுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியோ அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நல்லா ஓப்பனாகவே தெரியுதுங்க. ரவீந்தர் பீட்டர் பால வனிதா தொத்தி விட்டாங்க வீட்டு விட்டுன்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு வனிதா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு பெஸ்ட் ரீப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா ஒரு குடும்பமே இல்லாத வீடே இல்லாத ஒருத்தருக்கு நான் தான் வீடு கொடுத்தேன். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் பீரியடில் ரெண்டு பேரும் மனுஷன் பரிமாறிக்கிட்டோம், ரெண்டு பேருமே நல்லா தான் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் வந்து பீட்டர் பால கல்யாணம் பண்ணிக்கிட்ட பேருக்கு நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக வாழுவோம், ஜாலியாக வாழ்வோம், கம்மாயாக வாழ்வோம் சொல்லிட்டு நம்பினேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. பீட்டர் பால நான் கல்யாணம் பண்ண பிறகு நான் அவர் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இருந்தாலும் அவருக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாக போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வீட்டை நான் பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயம் கூட இருந்தது. ஆனால் காட் இஸ் கிரேட், கடவுள் என்கிட்ட அவரை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. பீட்டர் பால் வினிதா விஜயகுமார் எங்களை பற்றி எங்களோட லைஃப்பை பற்றி ஒரு ஃபன்னாகவும் ரோமர்ஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோலாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு கொஞ்சம் ஹட் ஆகுது அப்படின்னு ஓப்பன்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது யூடியூப் காரங்களுக்கு பார்த்து அதாவது இவங்க கூட இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டும் படாத மாதிரி ஒன்றும் இனம் புரியாத மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாங்க. அதாவது இவங்க ஹட் பண்ணதுன்னு சொன்ன விஷயத்தை நான் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஆனஸ்டான பர்சன்ட். ஸோ என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதாவது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன் அப்படி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா இப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஆனஸ்ட் பர்சன்டாக இருக்கிற இந்த வனிதா விஜயகுமார் ஓப்பனாக சொல்லிடலாம் ஒரு அதாவது ஒரு வரியில், அதாவது எங்களுக்கு சண்டை இருக்குடா ஆமாண்டா, இல்லை எங்களுக்கு சொல்ல சண்டை கிடையாதுடா போங்கடா அப்புறம் ரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஓப்பனாக சொல்லியிருக்கலாம். எதுக்கு இவங்க சுத்து வலிச்சு கமல்ஹாசன் மாதிரி பிறக்கப்பா இருந்தோம் சொல்லிட்டு ஒரு டவுட் வருதுங்க. கரெக்டாக நான் ஒரு மிகப்பெரிய சவாலை மேற்கொள்ள போகிறேன், அந்த சவாலில் நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு வந்து எப்படி அர்த்தத்தை வந்து நம்ம உள்நோக்கிறதுன்னு தெரியல. ஒரு வேளை பீட்டர் பால் உண்மையாகவே ட்ரிங்கிங் ஹேபிட் அதாவது குடிக்கிற பழக்கம் வந்துருச்சா, ஸோ அதை திருத்ததுக்காக ஒரு மிகப்பெரிய சவால் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வருதுங்க. உங்களுக்கு என்ன டவுட் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய இதயம் ரொம்ப பெயினாக இருக்குது, என்னுடைய இதயம் வந்து ரொம்ப கனமாக இருக்குது, லவ் பண்ணுறதுக்கு பயந்த எனக்கு அந்த லவ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த லவ்வை வந்து பீட்டர் பால் கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அதுக்கும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. நான் எப்பவுமே ஒரு போல்டான பிரச்சனை, என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என் வேலையில் நான் கரெக்டாக இருப்பேன், என் வேலையை கரெக்டாக ஃபேஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். அதேமாதிரி என் லைஃப்பில் என்ன தான் பிரச்சனை வந்தாலும் அதேமாதிரி நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ கூட வந்துக்கிற பிரச்சனை என் லைஃப்பில் ஆல்ரெடி வந்த பிரச்சனை தான். ஸோ நான் இதே இப்போ நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன பிரச்சனை எந்த மாதிரி பிரச்சனை சொல்லி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா கொஞ்சம் அத்தவரை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கக்கா. நான் ரொம்ப கொடூரமான கோளாறு பிடிச்ச சூழ்நிலையில் இருக்கேன், அதாவது என்னோட கனவுகளும் என்னோட நம்பிக்கைகளும் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அழிஞ்சு கூட போகலாம். நான் இருந்தாலும் என்னுடைய தன்னம்பிக்கையோடு நான் போராடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அது யார் மேலே பயமாக இருக்குது எதனால் பயமாக இருக்குது சொல்லிட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பனாகவே சொல்லலைங்க. இருந்தாலும் நான் இப்போ கூட சொல்கிறேன், நான் ஒரு போல்டான பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைனா நான் சலிசலியாக உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என் லைஃப்பில் ஒரு மிராக்கல் நடக்குமா, அந்த மிராக்கல் நடந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போனா அந்த மிராக்கல் என்னவாங்க இருக்கும்? ஒரு வேளை நமக்கு என்ன தோணுதுன்னா ஒரு வேளை பீட்டரில் உண்மையாகவே வந்து குடிக்க அடிமையாகி, ஏன்னா அவங்க தீட்டோடன்னு சொன்னாங்க, ஒரு வேளை பீட்டர் பால் குடிக்க அடிமையாகி அதை வந்து ஒரு மிராக்கல் நடந்தால் தான் அவர் குடிப்போதையே திருப்பி விட முடியும். ஸோ அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல சொல்லி நமக்கு தோணுதுங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் குத்து மதிப்பாக வனிதா அவர்கள் பேசிட்டு ஒரு மெயின் மேட்ரு என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்பவுமே என்னோட லைஃப் பார்ட்னர் அதாவது பீட்டர் பால பிளேம் பண்ணியோ சிம்பத்தி கிரியேட் பண்ணியோ அதன் மூலியமா நான் ஆதாரத்தை தேட மாட்டேன், நான் வளர்ந்துட்டேன், 2வது தடவை இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், இதுக்கு மேல என்னால எதுவுமே சொல்ல முடியாது ஓப்பனா அப்படின்னு சொல்லி சோழிய முடிக்கிறாங்க. அவங்க கடைசியா மீண்டும் என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்பவுமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மிராக்கல் நடந்தா ஃபைனு, அப்படி நடக்கலைன்னா நான் எப்பவும் போல நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படி நான் ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழிய முடிக்கிறாங்க.
கடைசி அவங்க எண்டிங்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா நத்திங் கேன் பிரேக் மீ எனி ஒன் ஷார்ட்லி ஐ எம் நாட் கிவிங் அப் யட் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் உங்கள் ஈரோ நான் சொல்லியிருக்கேங்க ஓகேங்களா. உங்களுக்கு என்ன இதில் புரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் சில விஷயத்தை உங்ககிட்ட உண்மையாகவே சொல்லணும் அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சோசியல் மீடியா அப்படி என்னாலே அடிதடி சண்டை சச்சரவு ரூமர்ஸ் எல்லாமே இருக்கதாங்க செய்யும். ஏன்னா இப்போ வந்து யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெவன்யூ லாஸு. ஏன்னா ஒரு பக்கம் ஐபிஎல் மேட்ச்சு, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸு. ஸோ யாராவது ஒரு ஆடு மாட்டோம்னு மாதிரி தான் இப்போ வனிதா மாட்டியிருக்காங்க. ஸோ வனிதா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வேறு என்ன பண்ணுறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வனிதா இப்போ கண்டென்ட் கொடுத்துட்டு வராங்க. ஸோ ஏதாவது ஒன்று ரெண்டில் ஒன்று முடிச்சுட்டு முடிஞ்சிருந்தா கூட நேரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டருக்கு வேலை இருக்காது. ஸோ அவங்க திருப்பி திருப்பி கண்டென்ட் கொடுக்கறதுனால திருப்பி வந்து வச்சு செய்வாங்க தெரியுது. ஸோ இது போல் ராவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் பார்க்குற யாரும் தான் செய்யுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை டங்கு டங்கு தட்டுங்க, நான் போகிற வீடியோ கூட டங்குவோம்.